வணக்கம். ஜிஜி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறேன். பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து வேக வச்சு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நாம் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. நாம் இப்போ உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம சிம்லேயே மூடி வச்சிடலாம். நல்ல மொறுமொறுப்பாக அருமையாக வந்துடுங்க. ஒரு 2-3 தடவை வந்து இதை வந்து நல்லா நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தால் போதும். சிம்லேயே வச்சு செஞ்சால் நல்லா வந்துடும். திருப்பி நான் மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆகணும். கொஞ்ச நேரம் விட்டுட்டால் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் இதில் சேர்த்துட்டோன்னா நல்ல மொறுமொறுப்பு கொடுப்போம். நான் வந்து சிம்மில் தான், ரொம்ப கம்மி தீல் தான் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி செய்ய திருப்பி நாம் இதை மூடி வச்சிடலாம். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அருமையாக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. உருளைக்கிழங்கு ஃப்ரைனால் யாரும் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. சிம்லேயே வச்சு வச்சிட்டிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு வந்துடும். பார்க்கும் போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தெரியும். நல்ல மொறுமொறுப்பாயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.